வணக்கம் இசை விரும்பிகளே போன வீடியோவில் நம்ம மேக்ஸ்வின் டிஜிட்டல் ஆடியோ இன்புட் செலக்டருடைய இன்புட் கனெக்ஷன் டீட்டெயில் மற்றும் அதனுடைய ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அந்த போர்டை பவர் ஆன் பண்ணி அதனுடைய இன்புட் சோர்ஸ் செலெக்ஷன்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன டெமோ வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த போர்டை நம்ம எதற்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய அசம்பிள்டு ஆடியோ ஆம்ப்ளிஃபையரில் நம்முடைய இன்புட் சோர்ஸ் செலெக்ஷனை ரொம்ப ஈஸியாகவும் ப்ளஸ் டிஜிட்டலாகவும் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் ஆடியோ இன்புட் செலக்டரை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதற்கு முன்னாடி எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, 18 பின் சுவிட்சு ப்ளஸ் 6+6 பின் சுவிட்சஸை யூஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி சுவிட்சஸை யூஸ் பண்ணும்போது அந்த சுவிட்சஸில் வரக்கூடிய ஃபால்ட்னால பர்டிகுலர் சேனல் ஒர்க் ஆகாமல் போகிறது அல்லது நாய்ஸஸ் வர்றது, ஸோ சுத்தமாகவே ஆடியோ இன்புட் சோர்ஸ் செலக்ட் ஆகாமல் போகிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளமை தடுக்கிறதுக்காக தான் இந்த டைப் ஆஃப் டிஜிட்டல் ஆடியோ இன்புட் செலக்டரை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த போர்டில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதற்காக வந்து பார்த்திங்கன்னா, டிஜிட்டல் ஆடியோ செலக்டர் கூட அதனுடைய டிஸ்பிளேவை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு யூஎஸ்பி MP3 பிளேயரை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த போர்டை பவர் ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணி காட்டுறதுக்கு ஒரு 12 வோல்ட் SMPS பவர் சப்ளை மூலிமா ஒரு 12 வோல்ட் DC சப்ளை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இன்புட் சோர்ஸை சுவிட்ச் பண்ணுறதுக்காக ஒரு புஷ் பட்டன் சுவிட்சை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய ஆம்ப்ளிஃபையர்னுடைய டிசைன் அல்லது உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியோ அல்லது உங்களுடைய ஃப்ரண்ட் பேனலுக்கு தகுந்த மாதிரியோ நீங்கள் இந்த டைப் ஆஃப் புஷ் பட்டன் சுவிட்சையோ அல்லது ரோட்டரி என்கோடரையோ அல்லது மைக்ரோ சுவிட்சையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைப் ஆஃப் சுவிட்சஸ் எதுவுமே நம்மளுடைய போர்டு கிட்ட கூட வராது. நம்மளுடைய போர்டு கூட செலக்டர் மெயின் போர்டு அதனுடைய டிஸ்பிளே RMC கனெக்டர் மட்டும்தான் வரும். இந்த மாதிரி சுவிட்சஸ் எல்லாம் நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணும். ஸோ இப்போ இந்த போர்டு கூட நீங்கள் நம்மளுடைய ப்ரோலாஜிக் போர்டு சேர்த்து காம்போவாக வாங்கினீங்க அப்படின்னா, நம்மளுடைய செலக்டர் சுவிட்சிலேருந்து ப்ரோலாஜிக் போர்டுக்கு வரக்கூடிய ஆடியோ இன்புட் அண்டு ப்ரோலாஜிக் போர்டிலேருந்து நம்மளுடைய செலக்டர் சுவிட்சுக்கு போகக்கூடிய ஆடியோ அவுட்புட் இரண்டுக்குமே 200 RMCA கனெக்டர் கிடைக்கும். நீங்கள் தனியாக ஒன்லி செலக்டர் சுவிட்சு மட்டும் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி 100 RMCA கனெக்டர் தான் கிடைக்கும். அதாவது ஒரு எண்டில் கனெக்டரும் இன்னொரு எண்டில் வயரும் தான் வரும், நீங்கள் சால்டரிங் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் காம்போவோ வாங்கும்போது இந்த மாதிரி 200 கனெக்டர் வந்துடுறதுனால உங்களுடைய வயரிங் இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும், சால்டரிங் ஒர்க் குறையும். ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த போர்டு எல்லாமே நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இந்த போர்டை நான் பவர் ஆன் பண்ணுறேன். ஸோ போர்டை பவர் ஆன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய டிஸ்பிளே ஆன் ஆகிடுச்சு. ஸோ யூஎஸ்பி போர்டு ஆன் ஆகிடுச்சு. ஸோ இந்த டிஜிட்டல் ஆடியோ இன்புட் செலக்டரில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 இன்புட் சோர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி இன்புட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா A1 அப்படிங்கிறது AUX-1 இன்புட்டு. அடுத்து A2 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா AUX-2 இன்புட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6-channel அப்படிங்கிற DVD 5.1 இன்புட்டு. ஸோ இதை சூஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு தடவையும் இந்த புஷ் பட்டன் அதாவது இந்த இன்புட் சோர்ஸ் செலெக்ஷன் சுவிட்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய சோர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4 இன்புட் சோர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த போர்டில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் போர்டிலே 5 வோல்ட்டு DC சப்ளை உண்டு நம்மளுடைய யூஎஸ்பி MP3 பிளேயருக்கு பவர் கொடுக்க. எப்போ நீங்கள் வந்து யூஎஸ்பி இன்புட் சோர்ஸை சூஸ் பண்ணுறீங்களோ அப்போ 5 வோல்ட்டு DC சப்ளை நம்மளுடைய MP3 பிளேயருக்கு போகும். ஸோ எப்போது அடுத்த சோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக 5 வோல்ட்டு DC அவுட்புட் கட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுடைய யூஎஸ்பி MP3 பிளேயர் போர்டு தேவையில்லாமல் பவர் ஆன்லேயே இருக்கிறத தவிர்க்கப்பட்டு அதனுடைய லைஃபை இன்க்ரீஸ் பண்ண முடியும். கூடவே MP3 பிளேயரில் அவுட்புட்டில் அதாவது அதனுடைய ஆடியோ அவுட்புட்டில் வரக்கூடிய நாய்ஸ் பிரச்சனைகள் இருக்காது. அதாவது ப்ராப்பரான 5 வோல்ட்டு DC சப்ளை நம்மளுடைய MP3 பிளேயர் போர்டு கொடுக்காததுனால ஒரு சில நாய்ஸஸ் வரும் பார்த்திங்களா, அந்த இஷ்யூஸ்லாம் இருக்காது. ஸோ இது ஒரு ஃபியூச்சர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மெமரி ஃபங்க்ஷன், அதாவது நம்மளுடைய ஆடியோ செலக்டர் போர்டில் என்ன இன்புட் சோர்ஸை நீங்கள் கடைசியாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய சிஸ்டமை ஆஃப் பண்ணுறீங்களோ திருப்பி அகைன் பவர் ஆன் பண்ணும்போது அதே இன்புட் சோர்ஸில் இருக்கும். ஸோ அந்த லாஸ்ட் மெமரி ரெஸ்யூம் ஃபங்க்ஷன் இருக்குது. நான் இப்போ வந்து 6-channel 5.1 DVD இன்புட்டில் வச்சுட்டு நான் பவர் ஆஃப் பண்ணுறேன் சிஸ்டமை. ஸோ இப்போ சிஸ்டம் பவர் ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ அகைன் வந்து நான் பவர் ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேம் அந்த 6-channel இன்புட்டில் தான் இருக்குது, அதாவது 5.1 DVD இன்புட் மோடில் தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போது யூஎஸ்பி மோடை சூஸ் பண்ணுறேன்.
இப்போ நான் சிஸ்டமை பவர் ஆஃப் பண்ணுறேன். திருப்பி நான் சிஸ்டமை பவர் ஆன் பண்ணும்போது அகைன் வந்து பார்த்திங்கன்னா சேம் அந்த லாஸ்ட் இன்புட் சோர்ஸ்லேயே தான் இருக்குது. ஸோ இதை வந்து லாஸ்ட் மெமரி ரெசியூம் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் அதிகமாக என்ன சோர்ஸை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சோர்ஸு நீங்கள் திருப்பி அகைன் பவர் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது அதே சோர்ஸ்லேயே உங்களுக்கு செலக்ட் ஆகி நிற்கும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இன்புட் சோர்ஸை திருப்பி திருப்பி மாற்றி உங்களுடைய ரெகுலர் சோர்ஸ்க்கு கொண்டு வரணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ இது ஒரு ஃபியூச்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் அண்ட் ட்ரபிள் கண்ட்ரோல் வந்து உங்களுடைய எல்லா இன்புட் சோர்ஸ் மோட்லேயும் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் சேனலுக்கு ஒர்க் ஆகும். அதாவது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோலாஜிக் மோடில் மட்டும்தான் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் சேனலுக்கான பேஸ் அண்ட் ட்ரபிள் கண்ட்ரோல் ஆகும். 5.1 டிவிடி இன்புட் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் அண்ட் ட்ரபிள் கண்ட்ரோல் ஆகாது. ஏன்னா மார்க்கெட்டில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மாதிரி இன்புட் செலக்டர் போர்டு எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. பட் மேக்ஸ்வின் ஆடியோ செலக்டர் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரோலாஜிக் மோடில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி 5.1 டிவிடி இன்புட் மோடு யூஸ் பண்ணாலும் சரி இரண்டுலேயுமே உங்களுடைய ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் சேனலுக்கான பேஸ் அண்ட் ட்ரபிள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது நீங்கள் 5.1 டிவிடி இன்புட் சோர்ஸ் கொடுக்கும்போது அதில் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் சேனலில் மட்டும் உங்களுடைய ப்ரோலாஜிக் போர்டுக்கு இன்புட்டாக உள்ளே போயிட்டு வெளியில் வரும். ஸோ அதனால் அந்த மோட்லேயும் உங்களால் பேஸ் அண்ட் ட்ரபிள் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் சேனலில் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது ஒரு அடிஷ்னல் ஃபியூச்சர். ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எந்த டைப் ஆஃப் ப்ரோலாஜிக் போர்டை நீங்கள் யூஸ் பண்ணாலும் ப்ராப்பராக அது ஒர்க் ஆகும். பேஸ் அண்ட் ட்ரபிள் நீங்கள் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் சேனலில் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். உங்களுடைய 5.1 டிவிடி இன்புட் சோர்ஸ்லையும் சரி உங்களுடைய யூஎஸ்பி AUX-1 AUX-2 அப்படிங்கிற ஸ்டீரியோ டூ ப்ரோலாஜிக் 5.1 அவுட்புட் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய மோட்லேயும் சரி இரண்டுலேயுமே ஒர்க் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபியூச்சர், இன்புட் சோர்ஸ் லெவலை பேலன்ஸ்டாக ஒரு பர்டிகுலர் லெவலுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய ஆடியோ லிமிட்டர் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆடியோ இன்புட் சோர்ஸில் ஒரு பர்டிகுலர் லெவலுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்னல் லெவல் டிஃப்ரென்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடிய சிக்னல் லிமிட்டர் இருக்கிறதுனால உங்களுடைய ஆடியோ சோர்ஸ் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பேலன்ஸ்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஆடியோ அவுட்புட்டில் எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, எல்லாமே சேம் லெவலில் மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்கும். இது ஒரு ஃபியூச்சர். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்லாம் இந்த போர்டில் இருக்கிறதுனால உங்களுடைய அசம்பிள்டு ஆடியோ ஆம்ப்ளிஃபையருக்கு இந்த போர்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய வயரிங்கும் நீட்டாக இருக்கும், உங்களுடைய ஆம்ப்ளிஃபையரனுடைய ஃப்ரண்ட் பேனல் லுக்கும், தேவையில்லாத சுவிட்சஸ் அதாவது அந்த அனலாக் சுவிச்சஸை குறைச்சிட்டு ரோட்டரி என்கோடர் மூலியமாகவோ அல்லது இந்த மாதிரி சிங்கிள் புஷ் பட்டன் சுவிச்சஸ் மூலியமாகவோ பண்ணும்போது உங்களுடைய ஃப்ரண்ட் பேனல் டிசைன் இன்னும் கொஞ்சம் அழகாக நல்லா இருக்கும், இன்னும் பெட்டராக தெரியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பிராண்டட் ஆம்ப்ளிஃபையர் லுக்கை நீங்கள் கொண்டு வரலாம். ஏன்னா வித்து டிஸ்பிளேயோடு வந்துருது சோர்ஸ் செலெக்ஷனுக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ் உங்களுக்கு அந்த ஹோல் எல்லாம் இல்லாமல் கிளியராக வந்துடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்கள் கேள்விகளுக்கு பதில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் அடுத்து இதே போல் இன்னொரு ஒரு ப்ராடக்டோட வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.